கையில் எண்ணெய் தெரிக்காமல் போடணும்னா இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சு போடுங்க. அதேமாதிரி தோசை கரண்டிலையும் பிழிஞ்சு போடலாங்க, கையை கொண்டும் எடுத்து போடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு திவாலிக்கு நெய் முறுக்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேஷன் அரிசியில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய் முறுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்காங்க. இதை உப்பு போட்டு நம்ம நல்லா கழுவி எடுக்கணும். கலர் டிம்மாக இருக்குது பாருங்கள். உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுனு, கடலில் உள்ள அரிசியோட நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா வடிகட்டி 4-5 மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து தண்ணியை வடி வச்சு நம்ம உணர்த்தி எடுத்துக்கணுங்க. ஃபேன் காற்றுலே ஒரு நடை போட்டேன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ காயை போட்டு நம்ம எடுத்து வச்சு நல்லா பளிச்சுனு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்துங்க, 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கணும். உளுந்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், 2 தடவை போட்டு வறுக்கலாம். நல்லா மனம் வரதுலேயே வறுக்கணுங்க, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர நேரத்தில் நம்ம தட்டிக்கணுங்க, தட்டி ஆற வைக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க. சேஞ்ச் ஆனோன்னா நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம். அப்படியே வச்சேன்னா நீயே கறியிரும். அடிகரமான பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் முறுக்கு பண்ண போகிறோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் முறுக்கு வந்து. தேங்காய் பாலில் பண்ணலாம். நீங்கள் வறுத்து எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரிசி கூட தட்டிடலாம். சக்கியில் கொடுத்து நம்ம திரிச்சிட்டு வரணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்தில் திருச்சி தந்துடுவாங்க. சைக்கிளில் திருச்சி வாங்கிட்டு வந்துடலாம். திருச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நம்ம பாதி மாவு எடுத்து நம்ம பிசைய போகிறோங்க. பாதி மாவு எடுத்து பிசைஞ்சிக்கிடலாம். பாதி மாவு எடுத்தாச்சு. இதில் வந்து நெய்யுங்க, நாட்டு மருந்து கடையில் வாங்கின நெய் இது வந்து. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் நெய்யை ஆட் பண்ணிக்கணுங்க. நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. பெருங்காயங்க, பெருங்காயத்தை வந்து நம்ம கட்டி காயத்தை போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு காயம் போட்டிருக்கேன். கட்டி காயம் இல்லைன்னா பவுடர் போட்டு தட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சுங்க. எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் ஜீரகங்க, 2 கரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு தந்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு வந்து மாவுனா கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் வந்து கிரைண்டர் வாங்கும்போதே எனக்கு இந்த கம்பி மாவு பிசைகிறது கிடச்சிச்சுங்க. சப்பாத்திக்கு, முறுக்குக்கு, எதுக்குனாலும் மாவு பிசைஞ்சிக்கிடலாம். இந்த மாதிரி கம்பி இருக்குது என்கிட்ட, அதில் போட்டு நான் பிசைய போகிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எள்ளு ஜீரகம் எல்லாம் ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணோம்னா நசியாதுங்க. உங்களுக்கு மாவு அரைக்கிற குழவியை போட்டால் தான், குழைகளில் போட்டால் தான் நசியும். இது வந்து நசியாது உங்களுக்கு. இந்த கம்பி வந்து சுத்தத்தான் செய்யுமே தர மசியாது பாருங்கள் உங்களுக்கு. அதனால் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ போட்டு நம்ம பிசைஞ்சு தண்ணி விட்டு பிசைஞ்சு தாங்க எடுக்கணும். இந்த கம்பி வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி கிரைண்டரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரைண்டரில் வந்து அந்த கம்பி ஆட் பண்ணிடலாம். நம்ம கம்பி அப்படி போட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே தட்டிடணுங்க. எல்லாமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இது 2 சுத்து சுத்த விட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெய் உப்பு எல்லாமே சேரணும் நமக்கு. மிக்ஸ் ஆனோன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இந்த கம்பியில் அப்படி விட்டு இப்படி மாட்டினோம்னா மாட்டிடுங்க. இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ண போகிறோம்.
இருக்கு. மூடி உண்டு, மூடி வந்து நான் மேலே ஒதுங்க வச்சு அள்ளி போட்டேன். நம்ம எப்பமா தான் யூஸ் பண்ணுறோம், அதனால நம்ம அது கிட கிடந்து தூசி அடைஞ்சிட்டு மேலே தூக்கி போட்டேன். அதில் டையில் ஒரு மூடி உண்டுங்க, இந்த மூடி வச்சு நம்ம மூடி வச்சோம்னா இந்த மாதிரி வெளியில் பறக்காது. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம காணுமான்னு பார்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, மாவு பிசைஞ்சு கொடுத்துரும் நமக்கு. ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிருச்சு, தண்ணி காணாமல் சிக்குது. கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் தான், ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே நமக்கு பிசைஞ்சு எடுத்துருச்சு. பேச தண்ணி தொளிச்சுக்கலாம், இனிமே நிறைய ஊற்றக்கூடாது. ரொம்ப ஈஸிங்க, சப்பாத்தி மாவு பசைறது, தேங்காய் துருவல் எல்லாமே இதில் இருக்குது. கிரைண்டர் வாங்கும்போது இந்த மாதிரி சேர்த்து வாங்குங்க, அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகிடும். நல்லா சாஃப்டாகவும் பிசைஞ்சு கொடுக்கும் நமக்கு. நம்ம கையை வந்து எவ்வளோ தான் அழுத்தி பிசைஞ்சாலும் இந்தளவுக்கு சாஃப்டாக வராதுங்க. நெய் முறுக்குக்கு வந்து நல்லா சாஃப்டாக பிசையணும். அன்னைக்கு நெய் முறுக்கு தான் பண்ணுறேன். நல்லா பிசைஞ்சிருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டும் எடுக்கலாம், அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஆ, சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. நம்ம கம்பியை துரை எடுத்துட்டு அப்படியே வலிச்சு எடுத்துடலாங்க. அல்ல, அப்படியே அந்த உரலில் வச்சே நம்ம புளியிருந்தாலும் புளிஞ்சிக்கலாம். காயாத அளவுக்கு பார்த்துக்கணும் மாவை. கிரைண்டர்லேருந்து எடுத்து நம்ம அப்படி மாவை வலிச்சு எடுத்துக்கணுங்க. அல்லாட்டி நீங்கள் அப்படியே அதிலே வச்சு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம புளிஞ்சிக்கலாங்க. எல்லா பாத்திரத்துலேயும் அதோட நம்ம கிரைண்டர்லேயே அப்படி வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு, கம்பியும் துறை எடுத்தாச்சு. சூப்பராட்டு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இதை நல்லபடி பொத்தி அம்மிக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கணுங்க. காயாத அளவுக்கு மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்தில் இருந்தே அப்படியே எடுத்து நம்ம போடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை, தீபாவளிக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. மூடி வச்சுக்கலாம். 1/2 hour கழித்து நம்ம மாவு புளிய போகிறோம். நல்ல மாவு செட் ஆயிடுச்சுங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்தோம்னா கையில் ஒட்டவே செய்யாதுங்க. நம்ம நெய் ஊற்றிருக்கனால ஒட்டாது, இருந்தாலும் கொஞ்சோண்டு நம்ம தடவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சில்லு போட்டு நான் புளிய போகிறேன். இந்த குழல்லே கிடைக்குங்க இந்த சில்லு வந்து. மாவை வந்து குழல்ல போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழல்ல புளியறதுக்கு. அந்த நாளிலெல்லாம் அமுக்கி புளியறது குழலுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை புளியறதுக்கு. கை சுத்தமுறுக்கு தான் ஜாஸ்தி புளிவோம் நாங்கள். எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 4 கிலோ 4 பக்கா போடுவாங்க. 4 கிலோவும் கிடையாது, 4 பக்கா போட்டு புளிவாங்க. 4 பக்கா 5 பக்கா 6 பக்கான்னு போடுவாங்க. 4-5 பேர் சேர்ந்து சுற்றுவாங்க கை சுத்தமுறுக்கு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் தான் மாவு வரலை இடித்து கொடுப்பேன். அம்மாவுக்கு 5 பக்கம் மாவையும் இடிக்கணும் பாருங்கள். ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து இடித்து கொடுப்போம் நாங்கள். அது ஒவ்வொரு வீட்லேயும் 2 நாளைக்கு புளிவாங்க. 4 பேர் சேர்ந்து புளிவாங்க ஒரு வீட்டுக்கு 2 நாளைக்கு. அப்போ குழந்தையெல்லாம் வீட்டில் நிறைய இருப்பாங்க, நிறைய சுத்த வேண்டி இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் கொடுப்பாங்க. ஒரு கொப்பரை நிறைய சுற்றி வைப்பாங்கங்க, துணியை போட்டு கட்டி வச்சுருவாங்க. 4 நாளில் காலியும் ஆயிரும். ஏன்னா 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் இருக்கும் ஒரு வீட்டில், சீக்கிரமாக காலி ஆயிரும். அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணால் இப்போ 1 கிலோ அரிசி முறுக்கு புளியதுக்கே கையும் காலும் வலிக்கி பாருங்க. அப்போ அவ்வளோ மாவு உரலில் இடித்து தான், மிஷின்லாம் கிடையாது. நாங்கள் கையை கொண்டு தான் இடித்து பண்ணுவோம். கை சுத்தமுறுக்கு தான் பண்ணுவோம். இந்த மாதிரி குழல் வச்சுலாம் புளிய மாட்டோம்.
சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் ரெண்டு நாளைக்கு புளியும், இன்னொரு வீட்டில் ரெண்டு நாளைக்கு, அப்படி சேர்த்து தீபாவளிக்கு 15 நாளைக்கு முன்னாடியே புளிய ஆரம்பிச்சிடுவோம் பாருங்க. நாங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் கவுத்தி போட்டு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை கையை கொண்டு இப்படியே எடுத்து போடலாங்க. ரெண்டு பிளேட்லேயும் புளிஞ்சாச்சு. இப்போ கரண்டியில் புளிஞ்சு காட்டுதான் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டிலேயே நீங்கள் புளியலாம். ரொம்ப ஈஸி, கையில் எண்ணெய் படாது. எண்ணெயில் பார்த்து எடுத்து செய்யுங்க. தீபாவளிக்கு எண்ணெயெலாம் மேலே படாத அளவுக்கு பண்ணி எடுங்க. நிறைய பேர் கையில் சுட்டு தான் வச்சுருப்பாங்க. தீபாவளி வந்துச்சுனாலே எப்படியும் கையில் சூடு போட்டுரும் பாருங்கள். அப்போல்லாம் விறகு எடுப்புங்க. விறகடுப்பில் போட்டு நாங்கள் பாலை, தென்னை மரத்தில் உள்ள பாலை பூரா எடுத்து வச்சுருப்போம் முறுக்கு சுடுறதுக்குன்னு. முறுக்கு சுடுறதுக்கு அதில் வந்து எண்ணெய் நல்லா மதம் மதம் நேரியும் அடுப்பு சீக்கிரம் ஒன்று போல் வெந்தோணும். அதுக்காண்டி அதுக்குன்னு தயார் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள். இப்போ கேஸ் அடுப்புலாம் வந்துருச்சு, அப்போ விறகடுப்பில் தான் போட்டு பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுங்க. அந்த நாளையில் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு, இப்போ உழைப்பு இல்லை யாருக்குமே. எவ்வளோக்குள்ள வேலை செய்தோமோ அவ்வளோக்குள்ள நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மாவை பிச்சு போட்டு பார்க்கணும் நம்ம காஞ்சிச்சான்னு. பார்த்துட்டு நம்ம முறுக்க போடணுங்க. இந்த மாதிரி கரண்டியில் பறிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே எண்ணெய் தெரிக்காது. கையை கொண்டு போட்டோம்னா அப்படி ஓரத்தில் மெல்ல போடுங்க. முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி அடுப்பு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணுங்க. கையில் கல்லெல்லாம் எண்ணெய் பட்டுறக்கூடாது. எண்ணெய் செட்டியில் பண்ணும்போது கடவுளை வேண்டிட்டு தான் நம்ம பண்ணணும், மேலே தெரிச்சிடக்கூடாது. அதனால் ஒரு சின்ன பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அடுப்பு பக்கத்தில். எங்கள் அம்மாலாம் பண்ணும்போது இப்படி தான் பிடிச்சி வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நானும் எப்போ முறுக்கு சுட்டாலும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருவாங்க பிள்ளையார். எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அது வரலையும் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்து ஒன்று போல் வேக வைக்கணுங்க. தீபாவளி வந்தாலே அப்போ ஜாலியாக இருக்கும். இப்போ டெய்லி தீபாவளின்னு கதையாக இருக்குது. அப்போ தீபாவளி அப்போ தான் முறுக்கு சுடுறது, பலகாரமே கிடைக்கும். இப்போ வந்து டெய்லி பலகாரம் சாப்பிடுதாங்க. டெய்லி தீபாவளின்னு கதை தான். வெந்திரிச்சி எடுத்துக்கலாம். எங்கள் ஊர்லெலாம் தீபாவளி ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குங்க. அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம். நல்ல சிவக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தீபாவளிக்கு நெய் முறுக்கு பண்ணி அசத்துங்க. பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சூப்பராக நெய் முறுக்கு பண்ணியாச்சுங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் தீபாவளி வந்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக முறுக்கு பண்ணியாச்சுங்க. சூப்பராக நெய் முறுக்கு பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம். பாய்.